ஹாய் ஆல் இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங் வந்து நல்லா வாக் போயிட்டு வந்துட்டேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வாக் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் மார்னிங்கே நல்லா சாமான் தேய்ச்சாச்சு எல்லாமே ஒர்க்கெலாம் முடித்தாச்சு கிச்சன் சிங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற வெஜிடேபிள்ஸ் வச்சு பண்ணிடலாம் ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் இருக்கிற வெஜிடேபிள்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பாஸ்தாக்கு இன்னைக்கு நான் வெண்ணெய் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஆயிலில் நல்லா சாட்டே ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட்டோ பீன்ஸும் இருந்ததுன்னு நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து லைட்டாக இது ஆயிலில் சார்ட்டே பண்ணதும் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயிலில் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டை நீங்கள் சாட்டே பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் இருக்கும் ஒரு பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும் இதில் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிங்கன்னா இது கூடவே நீங்கள் வேணும்னா சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக எக்கு தான் ஆட் பண்ணுறேன் அடுத்து வந்து டொமேட்டோ ஆனியன் ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டேன் ஒரு டொமேட்டோ ஒரு ஆனியன் தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மசாலா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிக்கல மார்னிங் தானே சாப்பிட்றோம் அதனால் லைட்டாகவே இருக்கட்டும்ட்டு நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் அடுத்து தேவையான அளவுக்கு சால்ட் அப்புறம் மஞ்சத்தூள் சில்லி பவுடர் சில்லி பவுடர் வேண்டான்னா நீங்கள் க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு நல்லா வதங்குனதும் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ஒரு கப் பாஸ்தாவுக்கு ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இது நான் ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப குயிக்காக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் டூ கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா பாயில் வரட்டும் பாயில் வந்ததும் சால்ட் செக் பண்ணிக்கோங்க சால்ட் செக் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுறேன் இந்த மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக ஊற்றணுன்னா ஃபைனலாக குக் குக்காக்கி வரும்போது நல்லா எக்கு வந்து குக்காகிருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க இப்படி தண்ணியில் முட்டையை ஊற்றுறோமே அது கொலைஞ்சிடாத அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா முட்டை சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு பாஸ்தாவும் நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு எம்மியான பாஸ்தாவோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டோம் Thanks for watching.